இன்னார எவன்டா நூடுல்ஸ் சாப்பிட்றான்னு பார்த்தா பயவுள்ள களைப்பா தூங்குறதா நமக்கு அப்படி கேட்டிருக்கு. நம்மளை மட்டும் இந்த துன்பம் வந்து துரத்தி துரத்தி அடிக்குது. இப்போ உனக்கு இதில் விளையாட நல்லா தான் இருக்கும், அப்புறம் பாரு உனக்கு என்ன ஆகுதுன்னு. என்னடா ஆகும், அரிக்கும். ஏய் மெதுவா சாப்பிட்றா, உன்ட யாரும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேறேன். உங்கள் திருவிழா அதுமா, நீங்கள் மட்டும் போட்டி வச்சு என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த வட்டம் எங்களுக்கும் போட்டி வச்சா நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, அப்புறம் யாரு டியூன போடுறதுன்னு போய் பார்த்தா ஹாலிவுட் படத்தை பார்த்ததுல இருந்து அந்த வைப்லயே இன்னும் இருக்கான் போல. காசு கொடுக்காம பர்சேஸ் பண்றதுனா அது இவனுங்க மட்டும்தான். போயாம காலிங் பெல்ல அமைக்கிட்டு ஓடுறவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்காரங்க செஞ்ச செயல். பர்னிச்சர் கடைக்கு இவனுங்களை கூட்டு வந்தது தப்பா போச்சு. இவனுங்க ஆடுற ஆட்டத்துக்கு இருக்கிற மெத்தைய பூரா நம்ம தலையில கட்டி விட்டுருவானுங்க போல. வீட்டையே அலங்கோலம் ஆக்கிட்டு எவ்வளவு அமைதியா படுத்து கிடக்கான் பாருங்க. எங்க ஸ்கூல்ல கூட டூர் கூட்டு போனது கிடையாது, ஆனா இவனுங்களை எல்லாருக்கும் போன போட்டு கலாய்க்கிறவன அவன் பேசுற ஆடியோவுடன் கூடிய வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. சார், நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? சாப்பிட கொடுத்த மீனை ருசிக்காமலே முழுங்கிட்டு இன்னொரு ரவுண்டு கேட்கிறான். இவனுங்க நம்ம கண்டுக்காம விட்டுட்டு கடைசியில நம்மளை கவனிக்காம விட்டுருவானுங்க. இருக்கும் போதே நம்ம நவட்டிடுவோம். தேங்கி கிடக்குற நீர் உடையில தலையிலா நீச்சல் அடிச்ச தவளை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நம்ம முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாதுங்க. சமையல் உண்மையிலேயே பிரமாதமாக இருந்துச்சுப்பா. சமையல் மாஸ்டர் யாருங்க, அவரை பார்க்கணும் போலயே இருக்கு. டேய் கூட தானடா வந்துகிட்டு இருந்த, எங்கடா போன? இல்லைடா, சருகளை பார்த்த உடனே விளையாடணும் போல தோணுச்சு. அதான், என்னடா இது அதிசயமாக இருக்கு, நம்ம தலையிலிருந்து தண்ணி வருது. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாராம், அதனால கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. மனுஷனுங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவே விலங்குகள் இப்ப பிராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கத்திய தீட்டி லாபம் கிடைக்கலனா புத்திய தீட்டி லாபம் கிடைக்கிறத இது மூலமா புரிஞ்சுக்கலாம். கோபத்துல இருக்கவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு? மாப்பிளைக்கு கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பாராம், அதனால கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. மனுஷனுங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவே விலங்குகள் இப்ப பிராக்டிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கத்திய தீட்டி லாபம் கிடைக்கலனா புத்திய தீட்டி லாபம் கிடைக்கிறத இது மூலமா புரிஞ்சுக்கலாம். கோபத்துல இருக்கவனை சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு?